உங்க திருமண நிகழ்வுகள் மற்றும் இனிய தருணங்களை இந்தியாவில் உறவுகளுடன் செய்ய வேண்டுமா? அபி ஹாலிடே இன். சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அண்மை காலமாக தமிழ் மக்களை மோசமாக சீண்டிக் கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலை, வெடுக்கிணாரி, தையிட்டு என்று சீண்டிய இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இன்று தமிழர் தாயகமாம் திருகோணமலையினுடைய வில்லூண்டி முருகனுக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து தாய்லாந்தில் இருந்து பிக்குகளை கொண்டு வந்து 4 அடி உயரத்திலே சிலை வைக்கப் போகிறார்களாம். இது தமிழர்களை சீண்டுகின்ற செயற்பாட்டினுடைய அதியுச்சம். இதை நாங்கள் அனுமதிக்க போவது கிடையாது. தமிழர் தாயகத்தை திட்டமிட்டு கபலீகரம் செய்கின்ற போக்கில் ரணில் ராஜபக்ஷ அரசினுடைய வீச்சு தீவிரம் பெற்றிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ் மக்களாகிய நாங்கள் ஜனநாயக வழியிலே தொடர்ந்தும் போராடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தமிழர்களுடைய தலைநகரத்தில் திருகோணமலையிலே அந்த புத்தர் சிலைக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஜனநாயக முறையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவத்திற்கும் அவர்களுக்கு பின்னால் இயக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நாங்களும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் எங்கள் மீது ஆக்கிரமிப்புகளை திணித்துக் கொண்டிருந்தால் தாக்கத்திற்கு சமனும் எதிரமான மறுதாக்கம் இருக்கும். அதற்கு இணையாக தமிழ் மக்களும் எழுச்சி கொண்டு கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஆக்கிரமிப்புகள் எங்களுடைய விடுதலைக்கான வேட்கையை ஒருபொழுதும் தணிக்கப் போவது கிடையாது. அது இன்னும் எங்களை வீறு கொள்ளவே வைக்கும் என்ற செய்தியை சொல்லி இறுதி வரை இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். 25 வருடங்களுக்கு மேலாக வடகிழக்கு தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நிற்கின்ற சிங்கள பேரினவாதத்தினுடைய காவல்துறை, ஏவல்துறை, இராணுவம் மற்றும் கடற்படை, ஆகாயப்படை உள்ளிட்ட அனைத்து படை கட்டுமானங்களும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய மேலாதிக்கத்தை வடகிழக்கு தாயகத்திலே விதைத்து வருவதன் மூலமாக ஒரு மரபெருமைசார் இன அழிப்பினை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆள்சார் இனப்படுகொலையை 2009 சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக இன அழிப்பாக நடத்தியிருக்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாதம் கட்டமைப்புசார் கலாச்சார படுகொலை என்கின்ற வகையிலே தொடர்ந்த வண்ணம் இந்த வடகிழக்கு தாயகத்தில் இந்த இன அழிப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், பொத்துவிலே இருந்து பொலிகண்டி வரையிலான தமிழர் தாயக பகுதிகளிலே தொடர்ந்த வண்ணம் இந்த ஆக்கிரமிப்பு இடம்பெற்று வருகிறது. தையிட்டியிலே ஒரு தனியார் காணியினை ஆக்கிரமித்து அங்கே பௌத்த விகாரை ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்காக, இன அழிப்பு செய்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்காக கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது என்று இராணுவத்தினுடைய தளபதி இந்த போரை வழிநடத்தி போர்க்குற்றவாளியாக இனப்படுகொலையாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சவேந்திரடி சில்வா அவர்களும் இந்த போரை நடத்திய முன்னாள் இனப்படுகொலையாளி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த மண்ணிலே இந்த போராட்டம் இடம்பெற்றால், திருமலை மண்ணிலே வில்லூண்டி கந்தசாமி ஆலயத்துக்கு சொந்தமான இந்த காணியிலே இந்த போராட்டம் நடைபெற்றால் தமிழர்கள் அழிவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருகோணமலை மாவட்டத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முழு வடிவமாக இருக்கிற சரத் வீரசேகர் அவர்கள் அச்சுறுத்தி இருக்கிறார். அந்த அச்சுறுத்தின தொடர்ச்சியும் நீட்சியுமாக இன்றைக்கு திருமலை மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை சந்தித்து சொன்னார், நாங்கள் தாய்லாந்திலே இருந்து வருகிற சியாம் நிக்காய என்று சொல்லி சரத் வீரசேகர சொல்லுகிற சியாம் நிக்காயில கை வச்சால் தமிழர்களுக்கு தெரியும் சிங்களவர்கள் யார் என்ற வகையிலே அச்சுறுத்தி இருந்த வகையிலே தாய்லாந்து பிக்குகள் இந்த இடத்துக்கு வருவதில்லை என்றும் இந்த இடத்திலே எந்த நிகழ்வுகளை நடத்துவதில்லை என்றும் ஆகவே அவர்கள் வேறொரு பாதையை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றும் இந்த போராட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து இருப்பதிலே அர்த்தமில்லை, கலந்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த போராட்டம் என்பது வெறுமனே தாய்லாந்திலிருந்து வருகிற பௌத்த பிக்குகளை
விரட்டி அடிப்பதற்காகவோ அல்லது இந்த பௌத்த மதத்தினுடைய புனிதங்களை கலைப்பதற்கானதோ அல்ல. இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களிலே தமிழர் நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற அந்த அடக்குமுறைக்கு எதிராக மட்டுமே நாங்கள் கிளந்தெழுகிறோம். உங்க திருமண நிகழ்வுகள் மற்றும் இனிய தருணங்களை இந்தியாவில் உறவுகளுடன் செய்ய வேண்டுமா? அபி ஹாலிடே இன்.